கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இன்னொரு கேள்வி கடந்த வாரத்தோடு சேர்ந்து நம்ம பார்ப்போம். ஆர் மாடர்ன் ஃபெய்த் ஹீலர்ஸ் ஏபிள் டு ஹீல், அதாவது இந்த இப்போ நம்ம காண்கிற இந்த சுகமளிக்கும் கூட்டம், அவர்கள் வந்து உண்மையாக வந்து சுகமளிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் வேற ஒன்றும் கிடையாது. அவரால் முடியாது, சுகமளிக்க அவரால் முடியாது. எது திவ்யாற்புதமாக மிராக்குலஸ்லி அவங்களால் முடியாது. மருந்து சாப்பிட்டா போகும், அது வேற ஒரு இது. ஏராளமான உதாரணங்கள் எடுத்து சொல்லக்கூடியது இருக்குது, ஆனால் வந்து அது நம்ம சொல்லதில்லை. அப்போது இவங்க வந்து இப்போ ஒரு நோயாளியை வந்து இவர் வந்து ஜெபம் பண்ணி அதெல்லாம் பண்ணி குணமாகலை என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ஆளுக்கு வந்து விசுவாசம் இல்லை, சரியான விசுவாசம் இல்லை, அதனால தான் இவர்களுக்கு இது நடக்காது என்று சொல்லி இவர் வந்து அந்த நோயாளிக்கு மேல் வந்து குற்றச்சாட்டு போடுகிற ஒரு காட்சி தான் வந்து நம்ம காட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலரும் இயேசு கிறிஸ்துவும் இந்த விசுவாசம் இருந்த நபர்களை மட்டுமா குணமாக்கினது என்ற கேள்விக்கு மத்தாயி 12:15 நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது, வந்த எல்லா நபர்களையும் அவர் வந்து சௌக்கியமாக்கினார் என்று சொல்லி, சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:16 அங்கேயும் வந்து நம்ம தெரியும் எல்லா நபர்களையும் அங்கே வந்து இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்கினார். காரணம் தெரியுமா? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கித்து கொண்டிருந்த நேரத்தில் தன் மெசையா என்று புரிந்து கொள்ளும்படி அவர் அது செஞ்சார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:1-8 வரை நான் பார்க்கும்பொழுது அங்கே என்ன இருக்குது தெரியுமா? அங்கே வந்து ஒரு ஒரு முடவன் அவர் வந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார். அவர் வந்து பேதுரு அங்கே சென்ற உடனே பேதுரு உங்களை பார்த்த உடனே பிச்சை கொடுக்கறதுக்காக கை நீட்டினார். ஆனால் அவர் வந்து இந்த நபர் வந்து தேவனில் விசுவாசம் இருந்த நபரோ, அவர் வந்து என்ன தெரியுமா, அப்படிலாம் கிடையாது. அவர் எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைச்சா பரவாயில்ல, அவனுடைய அந்த வாழ்க்கையை ஓட்டலாம், அந்த நினைப்பில் தான் அவர் வந்து கை நீட்டினது. ஏன், நான் வந்து பெரிய விசுவாசி, என் விசுவாசத்தினால் நடக்க போகிறேன் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் கை நீட்டும்போது அவர் என்ன சொன்ன தெரியுமா? இது வெள்ளியும் பொண்ணும் எனக்கு இல்லை, எனக்கு உள்ளது கொடுக்குறேன், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்லாம் கேட்கலை. அவன் விசுவாசம் கிடையாது, அவன் ஒரு பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரனுக்கு என்னாச்சு? அவன் வந்து குணமானான். அவருக்கு வந்து விசுவாசம் கிடையாது, ஆனால் வந்து அவர் குணமானான். இவர் விசுவாசத்தை என்ன தெரியுமா, 5வது வசனத்தின் அடிப்படையில் பேதர் வந்து ஏதாவது கொஞ்சம் துட்டை கொடுத்துரும், பணத்தை கொடுத்துரும், அது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த விசுவாசம் தான் இருந்தது. அல்லாத இயேசு கிறிஸ்துல விசுவாசமோ தேவனில் விசுவாசமோ இருந்த ஒரு நபர் கிடையாது. அவர் வந்து பேதர் வந்து இவனை குணமாக்கும் என்றும் அவனுக்கு தெரியாது. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவ சீஷன்மாரும் வந்து இவங்களெல்லாம் குணமாக்கினார். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த குணமானதுக்கு அப்புறம் முடவன் நடக்க ஆரம்பித்த உடனே அவன் என்ன செய்யணும், அவன் போய் வேலை செய்யணும், அப்போ தான் பணம் கிடைக்கும். பிச்சைக்காரனை வந்து எனக்கு கால் வைய கால் முடியாது, கண்ணு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் குருடனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்க முடியாது. அதே போல் தான் ஒருத்தன் வந்து அந்த சீலோவான் குளத்து பக்கத்தில் படுத்து கொண்டிருந்தது வருஷக்கணக்காக. அவன் வந்து அவனுக்கு என்ன வருது, அந்த தூதன் வந்து அந்த தண்ணீரை வந்து அசைக்கும் பொழுது இவனால் இவனை அங்கே தள்ளி போட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ முடியாமல் அத்தனை வருஷமாக அங்கே கிடந்தது. அது தூதன் பண்ணதா இல்லையா அது வேற ஒரு இது, அது அப்புறம் பார்ப்போம். அப்போ இதில் அப்படி கிடக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து அவனை சுஸ்தமாக்கினான். சுஸ்தமாக்கி அவன் வந்து நல்லா குதிச்சு சாடி எல்லாம் போனதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து திரும்பி வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டு தெரியுமா, இவன் மறுபடியும் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். என்ன, அவன் இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிட்டு சொன்ன, நீ மறுபடியும் இதை செய்யாதே, பாபம் செய்யாதே, எச்சரிக்கையாரு. அப்போது இவன் என்ன தெரியுமா, இவ்வளோ நாள் வந்து இவன் இந்த முடவனை அங்கே நடக்க முடியாமல் கடந்த பொழுது மற்ற நபர்கள் பணம் கொடுத்து அந்த பணத்தை வந்து சேமித்து வச்சிருக்கலாம், அந்த பணத்தில் வந்து வாழ்க்கை ஓட்டினா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அங்கே வந்து அம்மா அப்பான்னு கூப்பிட வேண்டியதான். ஆனால் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கை கொடுத்தா, இனி மறுபடியும் நீ வந்து பாவம் செய்யாது, உன்னை நான் வந்து குணமாக்கினேன், நீ போய் வேலை செஞ்சு வாழ்கிற அந்த இதை பாரு என்று சொல்லி அங்கே அனுப்புகிறேன். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, குணமானது பெரிய ஒரு விஷயம், ஆனால் குணமானதுக்கப்புறம் வேலை செய்யணுமே, இவங்க இத்தனை நாளும் வேலை செய்யாமல் பிச்சை எடுத்து நடந்தது. அப்போ அந்த மாதிரி அப்போ விசுவாசம். இனிப்போ ஒரு கேள்வி, மரித்த ஒரு நபரை வந்து உயர்த்தெழு, லாசர் ஆண்டவரில் விசுவாசித்தா உயர்த்தெழுந்தது, மரித்த ஒரு நபர் வந்து விசுவாசத்தினால் உயர்த்தெழ முடியுமா, முடியாது. அப்போது தங்களால் முடியாது என்ற நிலைமையில் சைக்கோலஜிக்கலாக வந்து
சாதாரண மருத்துவம் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து 95% அதுக்கு மேலேயும் நமக்கு நோய் இல்லை, ஆனால் வந்து நமக்கு இந்த மனோ பிரச்சனை தான் நமக்கு இருக்குது, மனக்கோளாறு. என்ன தெரியுமா, எனக்கு அது வந்தால் இது வருமோ, அந்த பயத்தினால தான் நமக்கு ஏராளமான நோய்களும் வருகிறது என்று ஒரு சொல்லுண்டு. அப்போது சைக்காலஜிக்கலாக இப்போ ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட போனால் அவர்கள் வந்து உங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த அங்கே நீங்கள் போன வரைக்கும் உள்ள எல்லா காரியங்களும் அவங்க வந்து அப்படியே உங்கள்கிட்ட கேட்டு அதை வந்து நோட்புக்கில் எழுதி வச்சுருவாங்க. என்ன காரணம் தெரியுமா, உங்களுடைய பிரச்சனையை கேட்குறதுக்கு இவர் தான் வந்து டைம் கொடுக்குறாங்க, யாரும் கேட்குறதில்ல. நீங்கள் உங்கள் பிரச்சனை யாருக்கு யாருக்கிட்டேயும் கொட்ட முடியல. அப்போ என்ன தெரியுமா, இந்த நீ வந்து ஒரு நோயாளியை அங்கே போயிட்டு அங்கே உட்கார்ந்து அந்த டாக்டர் வந்து அவர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா ஐயோ பயங்கர அக்கறையில் கேட்குற மாதிரி அவர் கேட்டு எனக்கு அனுபவம் உண்டு. அதனால தான் சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து ஞாபகத்தில் இருக்கிற அந்த காரியம் தொட்டு அவன் கேட்டு அது அப்படியே நோட்டில் எழுதியிருக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியுமா, ஐயோ என்னை கொடுத்து பெரிய அக்கறை உள்ள ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் பணத்துக்காக தான், ஆனால் அது எனக்கு ஒரு ஆறுதல், பெரிய ஆறுதல். எதுக்கு போனதுன்னு தெரியாது, இந்த ஹோமியோ டாக்டர்கிட்ட எதுக்கு போனதுன்னு தெரியாது. அவர் பேசி முடித்த உடனே நமக்கு வந்து நோய் முக்கால் பங்கும் போன மாதிரி. அப்போ அதனால் இந்த இந்த சின்ன ஒரு பங்கு இருக்கிற நோய் இவர்களால் போக்க அது நீக்க முடியலன்னா உடனே நோயாளி மேலே வந்து குற்றச்சாட்டிடும். அதுதான் இவங்க பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அப்போது இனி வேறொரு காரியம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து சீஷர்களும் செஞ்ச அடையாளங்கள் அற்புதங்கள், அது இன்ஸ்டன்டேனியஸ், திடீரென்று. மத்தாய் 8:3 படிங்க, இம்மீடியட்லி தேர் ஐஸ் ரிசீவ்டு சைட், 2 blind men, 2 குருடர்கள். இம்மீடியட்லி, உடனடியாகவே அவருக்கு காட்சி வந்தது. அங்கே டெஸ்டிங் நடக்கலை, டாக்டர் எடுத்து போயிட்டு என்கிட்ட வந்துடு அப்படின்னு இல்லை. அது மட்டுமல்ல, இட் வாஸ் பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட். மத்தாய் 14:35-36, அதுக்கப்புறம் வந்து அப்போஸ்தலன் நடவடிக்கை 3:16, இந்த வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதாவது பூர்ணமாய், கண்ணு காணாத நபர்களுக்கு பூர்ணமாய் காட்சி கிடைத்தார். முடவனாய் இருந்தால் வந்து சரியான நிலைமையில் அவர் நடக்க ஆரம்பித்தார். ஊமன் பேச ஆரம்பித்தார். அடுத்தது எவ்ரி ஒன் ஹீல்டு. இயேசு கிறிஸ்து அண்டை வந்த எல்லாரையும், மத்தாய் 12:15, அப்போஸ்தலன் நடவடிக்கை 5:16, எல்லாரையும் குணமாக்கினார். அது மட்டுமல்ல, அன்டினயபிள், ஒருத்தராலையும் மறுக்க முடியாது. ஓ அவங்க வந்துட்டு இந்த ஆளுக்கு மட்டும் கிடைக்கல, அவருக்கு கிடைக்கல, இந்த ஆளுக்கு கிடைச்சாச்சு, விசுவாசம் இருந்தாலும் இவருக்கு கிடைச்சி அப்படின்னு ஒன்றும் இல்லை. இது வந்து யாராலையும் மறுக்க முடியாத ஒரு காரியம். மத்தாய் 12:24, 22, 23, 24 படித்து பாருங்கள். மத்தாய் 12:22, 23, 24. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:14-16 வசனங்கள், இது படித்தா தெரியும். யாராலையும் மறுக்க முடியாத ஒரு காரியம் தான் செஞ்சது இவங்களெல்லாம். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா, ஓ அந்த மீட்டிங் வந்தபோது நடக்கலை, அடுத்த மீட்டிங்கில் வாங்க அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கெல்லாம் சொல்லும். அது மட்டுமல்ல, இட் வாஸ் ஸ்பெக்டாக்குலர், ஆச்சரியம் தரக்கூடிய காரியம் தான் அங்கே நடந்தது. மத்தாய் 11:5, ஏசாயா 33:5-6, இது ரெண்டும் படிங்க. எல்லாம் பூர்ணமாகவும் எல்லாம் நடந்தது. இப்பேற்பட்ட ஒரு நோய் குணமாக்குதல் இன்றைக்கு யாராலையும் செய்ய முடியாது. அப்படி செய்யறதா இருந்தால் சவால் தான், அதுக்கு நான் ரெடி. நோய் குணமாக்குறதுக்கு அல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஜெபித்து கொரோனா நோயை வந்து நீக்கட்டும். இப்போ பேச்சு மூச்சே யாருக்குமே கிடையாது. ஓகே, அதனால் தவறான மார்க்கத்தில் போகாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ அப்போஸ்தலர்கள் செஞ்சதுக்கு நோக்கம் உண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க செஞ்சால் அவங்களே காட்டிலும் மேலே நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அதனால் அது தவறான காரியம். இயேசு கிறிஸ்துவ அப்போஸ்தலர்களும் சுகமாக்கினார். அவர் சுகமாக்கும் பொழுது எப்படி விசுவாசிகளை மட்டுமல்ல அவங்களை சுகமாக்கினது, வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். அதுக்கப்புறம் வந்து என்ன தெரியுமா, அவர் வந்து திடீரென்று சுகமானது, பூர்ணமும் பரிபூர்ணமாக சௌக்கியமானது, அங்கே வந்த எல்லாரும் சௌக்கியமானது, யாராலையும் மறுக்க முடியாதது, ஆச்சரியம் தரக்கூடிய காரியமாக இருந்தது. இன்றைக்கி அது ஒருபோதும் நடக்காது.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வாரம் அடுத்த கேள்வியில் நாம் மறுபடியும் சந்திப்போம்.